சைல் கோழி பொரிச்சது செய்யலாம். அதுக்கு வந்து நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா. இதில் என்ன அளவு போடணுங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயில் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி போட்டுக்கலாம், பூண்டு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆயிலே வந்து ஃப்ரை ஆகட்டும். மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அப்பப்போ அசைச்சலாக எடுத்து அடி பிடிக்காமல் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பாதி மாதிரி நல்லா வெந்துருச்சு. எந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு பாதி வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கலரி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு மீடியம் ஹை ஃப்ளேமில் இதை வேக வேண்டாம். இந்த மாதிரி அடிக்கடி வந்து நடுவில் ஓப்பன் பண்ணி இதை கலரி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆகிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மேலே வந்து கருவேப்பிலை தூவிக்கலாம். பொரிச்ச கோழி ரெடி.